எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, மாட்டி விடுறதுக்கு ராகா டாட் எஃப்எம் போயிட்டு அங்க வந்து மாட்டி விடுங்க. ஈஸி தாளா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் உங்களுக்கு. ஒரு புது சர்வீஸ் செஞ்சிருக்கோம், அது கலை அரிசி தான் நம்முடைய டார்கெட். அவங்க கிட்ட போன் சம்பந்தமான மூன்றே மூன்று கேள்விகள், இது உங்களுக்கு பயனா இருக்கும், நீங்க கேட்டு பாருங்க. யார் இந்த கலை அரிசி? கலை அரிசின்றது நேத்து நம்முடைய கலக்கல் கலைக்கு விஐபி வந்தாங்க இல்லையா, கலை ராணி, அவங்களுடைய அக்கா. ஓ ஆல்ரைட், லெட்ஸ் என்ஜாய் லா. இது ரகா. ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? நீங்க கலையரசியா? என் பேர் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. நீங்க எனக்கு கால் பண்ணீங்க, அப்ப நீங்க சொல்லுங்க யாருன்னு. நான் தான் சொன்னல, என் பேர் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டா? நான் வேலையா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. என் பேரு கலையரசன். இப்ப அதுக்கு என்னது, யாரு நீங்க, என்ன வேணும், எதுக்கு கால் பண்ணீங்க? ஓகே, இந்த போன் எடுத்த உடனே அலோ தவறுத்து. உங்களுக்கு யாரு போன் நம்பர் கொடுத்தது? நீங்க யாரு ஆக்சுவலி நீங்க பேசணும்? குறைக்காத என்கிட்ட பேசுறீங்களா? கலையரசி தானே? ஆமா, நான் கலையரசன். ஹலோ, நான் உங்க பேரு கேக்கல. நீங்க எனக்கு குறைக்கா கால் பண்ணிருக்கீங்களா? சுவிக்கு பேர் எல்லாம் என்கிட்ட வந்து கேக்குறீங்க. கலையரசி கோபி தானே? ஆமா. அப்ப நான் சரியா தான் கூப்பிட்டுருக்கேன், நான் கலையரசன் பேசுறேன். சரி, நீங்க என்ன சர்வே பண்ண போறீங்க? யார் உங்களுக்கு போன் நம்பர் மொத கொடுத்தது? இது ரெண்டுமே நம்ம வந்து அங்கிருந்து எடுப்போம், அப்படியே அப்படியே எடுத்து அப்படியே அடிப்போம். அப்ப அவங்க கிட்ட கேப்போம், அவங்க கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க அது நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். அப்புறம் என் பாஸ் கிட்ட கொடுப்பேன், அவன் பாஸ் எடுத்து அவர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அது கம்பெனிக்கு கொடுப்பாங்க. எனக்கு எடுத்துட்டு எனக்கு நிறைய ஆள் இருக்கு பேசுறதுக்கு, இன்னும் மூணு கலையரசி இருக்கு பேசுறதுக்கு. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். வெரி குட் சொல்றீங்க. அவங்க ஒருத்தவங்க கிட்ட சண்டை போடுறாங்க, அவங்கள போய் எப்படி பாய்னு சொல்லுவீங்க? ஏன் சண்டை போடணும்? இப்ப பாய் தானே, BAIK தானே? அது இல்ல, BYE. BYE? ஐயோ, உங்களுக்கு உச்சரிப்பே வராதா? பேர் தான் கலையரசி. ஹலோ, நான் பாய் தான் சொன்னேன். இப்போ பாய், அதான் பாய், பாய் சொல்லுங்க. பாய் பாய், இப்ப ப்ரீபெய்ட் முடிஞ்சு போச்சு, சொந்தமா டாப் அப் பண்றீங்க, உங்களால முடியல. யாருக்கிட்ட முதல் ஆள் கிட்ட கேப்பீங்க? என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன். நூத்தி 150 இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படியே எல்லாமே கேட்ட ஒன்னு குடுக்கற அளவுக்கு இருக்காங்க? உங்ககிட்ட இருந்தானே புடுங்குறாங்க எல்லாரும். இல்ல கேக்குறேன், என்கிட்ட உள்ள அப்படிதான் இருக்கான். அது உங்க ஃப்ரெண்ட்? என் ஃப்ரெண்ட் என்ன அப்படி அவ்வளவு ஸ்பெஷல்? ரொம்ப மோகம் வருது இப்பதான் ஃப்ரெண்ட் பத்தி சொன்னா. எனக்கு சோல்ஜர் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு முடிஞ்சு, அவ்வளவுதான். இது முடிஞ்சு, எனக்கு நிம்மதி. ஓகேவா? அப்பா, உங்ககிட்ட மூணே மூணு கேள்வி கேக்குறதுக்குள்ள தொண்டே போச்சு. ஐயோ, உங்க தொண்டை கால் பண்ணும்போதே அப்படிதான் இருந்துச்சு. சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு பேசுறீங்க? என்ன? நான் தான் கலையரசி. நீங்க கலையரசி தானே? இல்ல இல்ல, சரி நம்ம கதைக்கு வரலாம். ஓகே, உங்களோட நீங்க கலையரசன் முடியல. ஓகே, இது எப்படி இருக்கு கலையரசி? ஓகே,
ஷாக்கிங்கா இருக்கு. சௌஜா கிட்ட சொல்லுங்க. சௌஜா சோஞ்சா 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 மாஞ்சா. இது எப்படி இருக்கு? மாட்டி விடுறதுக்கு ராகா டாட் டிஹெச்ஆர் எஃப்எம் போயிட்டு அங்க வந்து மாட்டி விடுங்க. ஈஸி தாளா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் உங்களுக்கு. ஏன்னா ஒரு புது சர்வே செஞ்சிருக்கோம், அதுவும் கலையரிசி தான் நம்மளுடைய டார்கெட். அவங்க கிட்ட போன் சம்பந்தமான மூன்றே மூன்று கேள்விகள், இது உங்களுக்கு பயனா இருக்கும், நீங்க கேட்டு பாருங்க. யார் இந்த கலையரசி? கலையரசின்றது நேத்து நம்முடைய கலக்கல் கலைக்கு விஐபி வந்தாங்க இல்லையா, கலை ராணி, அவங்களுடைய அக்கா. ஓ ஆல்ரைட், லெட்ஸ் என்ஜாய்லா. இது ரகா. ஹலோ, நீங்க யாரு பேசுறீங்க? நீங்க கலையரசியா? ஆமா. நீங்க யாரு பேசுறீங்க? என் பேர் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. நீங்க எனக்கு கால் பண்ணீங்க, அப்ப நீங்க சொல்லுங்க யாருன்னு. நான் தான் சொன்னல, என் பேர் சொன்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டா? நான் வேலையா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. என் பேரு கலையரசன். இப்ப அதுக்கு என்னது, யாரு நீங்க, என்ன வேணும், எதுக்கு கால் பண்ணீங்க? ஓகே, இந்த போன் எடுத்த உடனே அலோ தவறுத்து. நீங்க உங்களுக்கு யாரு போன் நம்பர் கொடுத்தது? நீங்க யாரு ஆக்சுவலி நீங்க பேசணும்? குறைக்காத என்கிட்ட பேசுறீங்களா? கலையரசி தானே? ஆமா, ஃபுல் நான் கலையரசன். ஹலோ, நான் உங்க பேரு கேக்கல. நீங்க எனக்கு குறைக்கா கால் பண்ணிருக்கீங்களா? சுவிக்கு பேர்லாம் என்கிட்ட வந்து கேக்குறீங்க. கலையரசி கோபி தானே? ஆமா. அப்ப நான் சரியா தான் கூப்பிட்டு இருக்கேன். நான் கலையரசன் பேசுறேன். சரி, நீங்க என்ன சர்வை பண்ண போறீங்க? யார் உங்களுக்கு போன் நம்பர் மொதல் கொடுத்தது? இது ரெண்டுமே நம்ம வந்து அங்கிருந்து எடுப்போம். அப்படியா? அப்படியே எடுத்து அப்படியே அடிப்போம். அப்ப அவங்கிட்ட கேட்போம். அவங்க கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னா அது நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். அப்புறம் என் பாஸ் கிட்ட கொடுப்பேன். அவ பாஸ் எடுத்து அவர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அது கம்பெனிக்கு கொடுப்பாங்க. எனக்கு தெரியுமா, பேர் வந்து இவ்வளவு நல்ல பேர் வச்சுட்டு இப்படி வந்து வாயில வர்றதுல நல்லதா இல்ல, நல்லாவா இருக்கு? கேக்குறீங்களா? நீங்க எங்க போன் அடிச்சு என்கிட்ட கத்தாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு கூட நிறைய ஆள் இருக்கு இன்னும் பேசுறதுக்கு, இன்னும் மூணு கலையரசி இருக்கு பேசுறதுக்கு. சரி, நீங்க யாருக்காச்சும் கால் பண்ணி பேசுறீங்க? இப்ப நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். மூணு கேள்விதான். சரி, கேளுங்க. என்னது? ஓகே, நீங்க போன் எடுத்த உடனே அலோ தவிர்த்து வேற என்ன வார்த்தை சொல்லுவீங்க? யாரு பேசுறாங்கன்னு கேப்பேன். ஒரு வார்த்தை தான் யாரு பேசுறாங்கன்னு கேப்பேன். நாலு வருது அலோ அலோ ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஓகே, நீங்க பாஸ் ஓகே. நீங்க போன் வைக்கும் போது தேங்க்யூ தவிர்த்து வேற என்ன சொல்லுவீங்க? நன்றி சொல்லுவேன். அதுதாங்க நன்றி, தேங்க்யூ. அது தவிர்த்து வேற என்ன சொல்லுவீங்க? பாய் சொல்லுவேன். பாயா? பாயா? அவங்க வெரி குட் சொல்றீங்க. அவங்க ஒருத்தவங்க கிட்ட சண்டை போடுறாங்க, அவங்கள போய் எப்படி பாய்னு சொல்லுவீங்க? ஏன் சண்டை போடணும்? இப்ப பாய் தானே, பி ஏ ஐ கே தானே? அது இல்ல, பி ஒய் இ. ஐயோ, உங்களுக்கு உச்சரிப்பே வராதா? பேர் தான் கலையரசி. ஹலோ, நான் பாய் தான் சொன்னேன். இப்போ பாய், அதான் பாய். பாய் சொல்லுங்க. பாய் பாய். இப்ப ப்ரீபெய்ட் முடிஞ்சு போச்சு, சொந்தமா டாப் அப் பண்றீங்க, உங்களால முடியல. யாருக்கிட்ட முதல் கிட்ட கேப்பீங்க? என்ன எல்லா ஃப்ரெண்டுமே எப்படா கலையரசிக்கு டாப் அப் போடலாம்னு பாத்துட்டு இருக்காங்க? என் ஃப்ரெண்ட் கிட்டனா வந்துட்டு சோஞ்சா. சோஞ்சாவா? சோஞ்சா தான் சொன்னேன். சாய்ரேன்னு சொன்னேன். சோஞ்சா
எனக்கு சோல்ஜர் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு கேள்வி முடிச்சிட்டேன், நீங்க முடிஞ்சு எனக்கு நிம்மதி. ஓகேவா அப்பா, உங்ககிட்ட மூணே மூணு கேள்வி கேக்குறதுக்குள்ள தொண்டே போச்சு. ஐயோ, உங்க தொண்டை கால் பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சு. சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு பேசுறீங்க? என்ன? நான் கலையரசு. நீங்க கலையரசி தானே? இல்ல இல்ல, சரி நம்ம கதைக்கு வரலாம். ஓகே, நான் உங்களோட அவை கேட்டுக்கலாம். கதை எடுத்துக்கிட்டா நீங்க கலையரசு இல்ல. ஓகே, சொல்லுங்க.